தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பணிகள் எப்பொழுதும் இடையிறாது நடைபெற வேண்டும். மீட்பின் ஆசீர்வாதங்கள் உலகில் உள்ள அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாத ஆன்மாக்கள் அனைத்தும் அந்த ஒப்பற்ற இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவருடைய பணிகள் இடையிறாது நிறைவேற்றப்பட வேண்டும். நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உமது திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் உசையா நூலிலிருந்து வாசகம் 8:4-7, 11-13 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அது இந்நாளை அன்று அவர்களை தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்று மறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படி விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். இப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாகின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீ செயல்களை நினைவில் கொள்கிறார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலடி பாடல் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், இஸ்ரேலரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மறுபடி கூறுகிறேன், இஸ்ரேலரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார்.
அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி, இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி, இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர். பல்லவி, இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி, இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 9:32-38 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் பேய் பிடித்து பேய்ச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாதவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மந்தாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருகை சமீபித்து விட்டது, ஆண்டவர் வரப்போகிறார் என்றெல்லாம் பொதுவாக நிறைய பிரிவினை சகோதரர்கள் அடிக்கடி சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினர் கூட நம்மிடம் பேசும்பொழுது கூட ஆண்டவர் வருகை சமீபித்து விட்டது என்று போற போக்கிலே நம்மிடம் சொல்லுவார்கள். அவர்கள் இந்த ப்ரோட்டஸ்ட் நடத்துகிற இந்த தொலைக்காட்சியை அடிக்கடி பார்ப்பதனால் அவர்கள் சொல்லுகிற அனைத்தும் அவர்கள் மனதில் பதிந்து விடுகிறார். நிறைய பேர் அப்படித்தான், இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் பாஸ்டர்ஸ் ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி பயமுறுத்தியே ஆண்டவரை விசுவாசிக்க வைப்பார்கள். அது பய விசுவாசம், அது போலி விசுவாசம். ஆள் பார்த்த உடனே ஒழுங்கா இருக்கிறது, ஆள் இல்லைன்னா வேறமா இருக்கிறது, அப்படிப்பட்ட விசுவாசம் அது. பயமுறுத்தி விசுவாசம், ஆண்டவர் அதை விருப்பம், என்னை பார்த்து பயந்துட்டு என்கிட்ட வராதுன்னு சொல்றாரு. கடைசி காலம் வந்துருச்சு, கடைசி காலம் கால ஆண்டவர் வரை சமீபித்து விட்டது என்று பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஆளு ஆண்டவர் வரப்போறாரு, இத்தனை மணிக்கு வரப்போறாரு, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவர் வரப்போர் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த குளிர்பானத்தில் சைனைட் விஷத்தை ஊற்றி இந்த ஆளும் குடிச்சு எல்லாரும் குடிச்சு அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் குடிச்சு செத்து போயிட்டாங்க.
அவங்கள நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க. நேற்று ஒருவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன பிராண்டசன்ஸ் பாவம், என்னுடைய வீடியோ பார்த்துருக்கிறாரு, நான் மாதா பத்தி சொல்றதை பார்த்துட்டு அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். ஒரு பைபிள் கொட்டேஷன் அனுப்பி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நான் குருவானவர், என்னுடைய நம்ம கத்தோலிக்க திருச்ச மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாத பாவிகள் என்பது போல அவர் மேல உச்சாணி கும்பல உட்காந்துக்கிட்டு ஒரு மெதுவான குரல் இல்ல, ஒரு பெரிய அதிகாரி பேசுறது மாதிரி, பெரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒருத்தர் போன்ல பேசுவாங்க மெதுவா, அது மாதிரி ரொம்ப நிறுத்தி நிதானமா ஆழமா, நீங்கெல்லாம் பாவி மாதா கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்களாம் திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரு. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஆண்டவன் கொடுத்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். நான் மாதா கும்பிடக்கூடாதம்மா, மாதா வந்து நிறைய அவங்க மனுஷையே கிடையாது அப்படின்றாங்க. இதன் மூலமாக இந்த சகோதரர் பேர் தெரியா சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி சொல்றாரு, ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கிற நம்பர் மாதிரி தான் வந்து தெரியுது. அவர் எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். அன்பு சகோதரர் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்ல கத்தோலிக்க திருச்சபையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க பாஸ்டர்ஸ் யாரோ ப்ரோடஸ்டன்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது. பொதுவா ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்றாங்கன்னா குத்தம் சொல்றவன் சொல்றதை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. யார் குத்தம் சொல்லப்படுகிறாங்களோ அவங்கள முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது உண்மையா பொய்யான்னு நாம புத்திசாலித்தனத்தோட கேட்கணும். கத்தோலிக்க திருச்சபையில மாதாவுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மாதா சரியில்லை, மாதா சரியில்லை, கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நிறைய மெசேஜில் அனுப்பிச்சிருக்கு சொல்லியிருக்கேன் நான், மாதாவோட கும்பிடக்கூடாது, நேராக இயேசு விட்ட கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீ யாருக்குமே ஜபம் பண்ணக்கூடாது, யாருக்குமே ஜபம் பண்ணக்கூடாது. அறுவடை மிகுதி வேலை ஆட்களோ குறைவு அப்படின்னு சொன்னது போல இவரு நம்மளை அறுவடை செய்யறதுக்கு வந்திருக்கிறார். எனக்கு என்னை அறுவடை பண்றதுக்காக அந்த சகோதரர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். தம்பி என்னை விட சின்ன வயசு தான் தெரியுது, உங்க போட்டோவை பார்த்தா முதல்ல நீங்க முதல் மாதாவை பத்தி தெரிஞ்சுக்காங்க முழுசா. நீங்க உங்க பாஸ்டர் சொன்னது ப்ரோடஸ்டன்ட் சொன்னது, நீங்க எப்படி பாஸ்டர் ப்ரோடஸ்டன்ட் ஆனீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க பேசுற துணியை பார்த்தா நீங்க நிறைய இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்க வார்த்தை இதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க. கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வந்தவங்க தான் போனவங்க தான் இவங்க, கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பைபிளை தான் உல்டா பண்ணி வச்சிருக்கீங்க. மாதாவெல்லாம் ஒதுக்க, இங்க மாதா கும்பிடுறாங்க, நம்ம மாதாவை கும்பிடக்கூடாது, பாப்பரசர் இருக்கிறாரு, நமக்கு பாப்பரசர் வேணாம், நம்ம தனிக்காட்டு ராஜா, ஆள் ஆளுக்கு நம்ம தனித்தனியா இருந்துக்கலாம், அதை வச்சு பழச்சிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். பழசை வச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது, புதுசா கத்துக்கணும். சரி, கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற மாதா வணக்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, என்ன சரியில்லை முத போய் படிங்க, படிச்சுட்டு நியாயமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இதுல ஏதாவது தப்பு இருக்குதா, நம்ம வாதத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஏதாவது காரியம் இருக்குதான்னு பார்க்க கூடாது. பி ஓபன், போய் மாதா பத்தி தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இங்க முகமதியர்கள் இந்தியாவில் 18% இருக்கிறாங்க, ஆனா இங்க கிறிஸ்தவர்கள் 2% தான் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து 2% தான் இருக்குது, நாம ஏன் வளரல அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களால தான், நான் சொல்றேன் உங்களால தான் இப்படி நம்ம வளர முடியல. சண்டை போட்டுக்கிட்டு கத்தோலிக்க திருச்சபை அது சரியில்லை இது சரியில்லை ஊர் பூரா பேசிட்டு, யூடியூப் பாரு, எப்ப பாரு கத்தோலிக்க திருச்சபை, வீடு வீடுகளுக்கு போனா கத்தோலிக்க திருச்சபை வீடுகளுக்கெல்லாம் போய் ஆளை திருடுறதுக்கு தான் போறீங்களே ஒழிஞ்சு இயேசுவை பத்தி அறிவிக்க போறீங்க. அறுவடை இதா அறுவடை செய்ய சொன்னாங்க, கத்தோலிக்க திருச்சபை மக்களெல்லாம் அறுவடை செஞ்சு வீட்டுகளை உங்க சபைகளை சேர்த்துக்க சொல்றாரு. பிழைப்பு நடத்தக்கூடாது, ஓம் பொழப்பு நடத்தணும்னா அவனை முட்டாள ஆக்கி அவனை கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறது, காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் பண்றீங்க, அறுவடை பணத்தை அறுவடை பண்றதுக்கு தான் போறீங்க. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே,
கத்தோலிக்க திருச்சபையை முழுசா புரிஞ்சுக்கிட்டதான் அது என்னன்னு தெரியும். சும்மா எவனா சொல்லி கொடுத்தத வச்சுக்கிட்டு மாதா கும்புற அப்படின்னு சொல்லி ஏன் பங்கு ஒரு குருவானவர்கிட்டயே 32 வருஷம் குருவானவர்கிட்டயே வந்து இப்படி பேசுறீனா? உன்னை என்ன பார்த்த தம்பி சொல்றது? அந்த தம்பி முதல்ல மாதாவை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நீ சொன்னீங்க மாதாவை வணங்குறோம், அவங்க தான் தெய்வம் நினைச்சுக்கிட்டு, அவங்க தான் துதி ஆராதனை கூட. யார் சொன்னது உனக்கு? யார் சொன்னது மாதாவுக்கு நாங்க துதி ஆராதனை செலுத்துறேன்ட்டு? தெரிஞ்சுக்காம நீ பேசக்கூடாது. அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இயேசுவுக்கு பெற்றெடுத்த ஒரு தாய் மனுஷி, மற்ற மனிதர்களை விட ஜென்மபாமிலால் உயர்ந்தவர். ஆண்டவரை அவர் உயர்த்தி மற்ற எல்லா மனித இனங்களை விட அவரை உயர்த்தி இருக்கிறார். வானதூதர்களை விட கீழே, புனிதர்களை விட மேல இறைமகனை பெற்றெடுக்கிற பாக்கியம். உங்க அம்மாவுக்கே அவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க, எல்லாரும் உங்க அம்மாவை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இறைவனை மகனை பெற்றெடுத்த தாய்க்கு நம் வணக்கம் செலுத்தக்கூடாதா? இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதல்ல உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இப்படி பீடத்துன்னு சொல்லக்கூடாது, பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. இருந்தாலும் உங்களுடைய மனசை புரிந்து கொள்ள வைப்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அன்னை மரியாள் அவர் சொல்லுவது போலத்தான் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல, இயேசு சொன்னதை போல செய்யுங்கள். அதை தான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னது போல அன்னை மரியாள் எல்லாரும் அங்க போங்க. ஸ்நாவகாரில் போய் சொன்னார்ல, அவர் தான் மெஸ்ஸி அப்போங்க அப்படின்னார்ல, அன்னை மரியாள் அங்கதான் சொல்றாங்க. நீங்கள் அங்க சபையில உட்காந்துக்கிட்டு தான் இயேசு போங்க சொல்றீங்களே, அப்ப அன்னை மரியாதை விட நீங்க பெரிய டாப் டக்கரா சொல்லுங்க. தலக்கணம் ஒரு பாருங்க, செருக்கு செருக்கு இருக்கு பாருங்க. நான் தான் ரச்சிக்கப்பட்டவன், யார் உங்களுக்கு எல்லாம் சொன்னது? அப்படிதான் சொன்னீங்கன்னா நீங்க யூஆர் நாட் ரிடீம்டு பீப்பிள், ஆண்டவரால் ஒதுக்கப்பட்டவர்கள் நீங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அன்பிக்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லா இடங்களுக்கும் செல்கிறார், நற்செய்தி போதிக்கிறார், இறையரசு வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கடைசி காலம் வந்துருச்சு, கடைசி காலம் வந்துட்டு பயமுறுத்திட்டு மக்களை பிடிக்கக்கூடாது. எத்தனை வருஷமும் சொல்லிட்டு கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லிட்டு, யாரு கடைசி காலம்? அவன் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடம் கடைசி நிமிடம் தான். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் அவரை தேடி வருகிறார். ஆண்டவர் சமீபத்தில் இல்லை, அவன் பக்கத்திலே இருக்கிறார். அதை முதல் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் அருகிலே இருக்கிறார், அவர் எல்லா இடங்களுக்கு செல்ல. நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம தான் அவரை வரவே இருக்கல, அவர் கண்டுக்கிறது இல்லை, நம்முடைய கவனமெல்லாம் வேற பக்கம் போகுது. அன்பிக்கினியவர்கள், நம்ம போய் இயேசுவை பற்றி மற்றவங்க போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே அவர்கள் ஆட்டோமேட்டிக்கி அவங்க கடவுள் நல்லவர், அவங்க கடவுள் நல்லவர். எகிப்து தேசம் முழுவதும் இஸ்ராயல் மக்கள் செங்கடை கடந்து போன உடனே அவங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படத்துல பார்வன் மன்னன் செங்கடல் கடந்து அவங்கள போன உடனே திரும்பி வருகிறான். அவனுடைய படைகள் எல்லாம் செங்கடலே அழிந்து போகிறது, இவன் மட்டும் திரும்பி வருகிறான். அவனுடைய மனைவி கேட்பாள், மோயிசனோட ரத்த தோய்த்த அந்த கத்தி தான் எங்க முன்னால காமிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருப்பா. வந்து கேப்பா, எங்க மோயிசனோட ரத்தம் உன் வாழில் இருக்குதான்னு. அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அந்த பார்வன் மன்னன் சொல்வான், ஹிஸ் காட் இஸ் காட், அவனுடைய கடவுளே கடவுள் என்று அவன் சொல்லுவான். அதுதான் செய்தி. டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மைய செய்தியே அந்த எதிரி அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார், ஹிஸ் காட் இஸ் காட். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவரில் வளர, அவருடைய அருகாமையை அவர் வந்திருக்கிறதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம். நாம் சொல்லி திருந்துவதை விட நம்முடைய வாழ்க்கையால் அவரை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையாலே மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நூறு பேர் இருக்கிறத விட ஒருத்தர் போதும்,
இஸ்லாமியர்கள் 18% இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க 2% தான் இருக்கிறாங்க. இப்படி நான் பேய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி கிறிஸ்தவம் வளரும்? அதனாலதான் காந்திஜி சொன்னார், எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கவே பிடிக்காது. எப்படி வளரும்? 30 வருஷத்துக்கு மேல நான் குருவானவராக இருந்திருக்கிறேன், எவ்வளவு படிச்சுட்டு வந்திருப்போம், அன்னை அன்னை மரியாதை பத்தி எவ்வளவு புஸ்தகம் படிச்சிருப்போம். நீ ஏன்ட்ட வந்துக்கிட்டு மாதவ ஏன் கும்பிட்றன்னு கேட்குற, உனக்கு என்ன படிச்சிருப்ப நீ சொல்ல, ஏன் தம்பி உனக்கு எவ்வளவு படிச்சிருப்பீங்க நீங்க? அமைதியா பெரிய மனுஷ தோரணையில் பேசுனா அது பெருச உண்மையாயிருமோ? முதல்ல நீங்க நல்லா படிக்கணும், போய் கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்லா கோட்பாடுகளையும் படிங்க. படிச்சது அப்புறம் நிறைய குடும்பம் தழும். அதுப்பா, ஒரு அண்ணின் மரியாதை பார்த்து நீ அவங்கள ஏன் கும்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா நன்றி கட்டத்தான். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு சபை ஒரு ஆரம்பிச்சா அந்த சபை 2, 4, 8, 16 பிரிஞ்சு போயிட்டே இருக்குதே. ஏன், எதுக்கு பிரிது? காசுக்காகத்தானே? உங்களுடைய பெருமை அந்தஸ்து ஈகோ ப்ராப்ளத்தினாலும் நீ பிரிஞ்சு பிரிஞ்சு போடுறீங்க. கத்தோலிக்க திருச்சபை ஒன்னா தான் இருக்குது, இது வரைக்கும் ஒன்னா தான் இருக்கு. அதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் சின்ன பின்னமா இப்ப கிடக்குறீங்களே. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிக்சர்ல ஒரு முகம் இந்த கண் கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடி உடஞ்சு கிடக்குது, சுக்கு நிற இப்படி கிராக் விட்டு கிடக்குது. அதுல வசனம் என்ன போட்டிருக்காங்கன்னா, The world is not broken. The world is not broken. அந்த உடஞ்ச கண்ணாடி வழியை பார்த்தா உலகம் உடைஞ்சது மாதிரி தான் தெரியும். உலகம் உடையல, நம்முடைய கண் கண்ணாடி உடஞ்சு கிடக்குது. இப்போ நீங்கள் பார்த்து என்னை பார்த்துட்டு நான் பாவி கத்தோலிக்க திருச்சபையில் மாதா கும்பிடுறாங்க ரசிக்கப்படாதவங்கிற நீ பார்க்குறல. ஆக்சுவலாக நீ யோர் நாட் ரசிக்கப்படாத மனுஷன். அடுத்தவனை பார்த்து நீ சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப நீயே இங்க துண்டக்கான துணிய கணன்னு ஓடி போயிட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ பெரிய விமர்சனம் பண்ணினா நீ பெரிய பயங்கரமான ஆளு கிடையாது. நீ கும்பு மாதா கும்பல கும்பிடாம போயிட்டே இருக்க, அடுத்தவன் பார்த்து ஏன் கும்பிடறோன்னு கேட்க கூடாது. மாதாவினுடைய அருமையை பத்தி உனக்கு தெரியல, கத்தோலிக்க திருச்சபையினுடைய மேன்மையை பத்தி உங்களுக்கு தெரியல. உங்களை மாதிரி ஆளு இருக்கிறதுனால தான் இன்னும் அறுவடை செய்யாமலே இருக்கிறோம். உங்க மண்டையில் அறுவடை செய்யணும். கலைகளை இப்படிப்பட்ட கலைகளை தூக்கி அறிஞ்சிட்டு ஈகோ ப்ராப்ளம் தான் அகங்காரத்தை எல்லாம் விட்டு நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்லுகிற அந்த ஆணவம் இருக்கிறதே, அதை அறுவடை செய்து தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். நிறைய பேர் பார்த்துக்கலாம், தங்களை தான் பெரிய ஆளா நினைச்சுக்குவாங்க. கடவுள் மாறி இயேசுவோட கடவுள் மாதிரி தங்களை நினைச்சுக்குவாங்க. தாங்கள் ரசிக்கப்பட்டவங்க, மனுஷரை பார்த்து கேவலமா பார்க்கறது. அப்படிப்பட்ட சிலை வழிபாட்டை ஆண்டவர் அகற்றுகிறார். பேராசை போன்ற சிலை வழிபாடுகளை அகற்ற வேண்டும் என்று சொல்கின்றார். இயேசு எல்லா இடங்களையும் நற்செய்தியில படித்தோம், போய் நற்செய்தி பரப்பிக்கொண்டே இருக்கிறார். நோய்களை குணப்படுத்த நோய் நொடிகளை எல்லாம் குணப்படுத்துகிறார். நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பார்த்துதான் வானக தந்தை மக்கள் மதிப்பார்கள் போற்றுவார்கள். அதுதான் உண்மையான நற்செய்தி பணி. ஒருத்தர் பெரிய பெரிய போதனை, இப்ப நான் பெரிய போதனை பிரசங்க பண்றேன்னு வச்சுங்களேன், இப்ப உங்களை நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப நான் பெரிய ஆள் நினைச்சுக்க கூடாது. அப்படி நினைச்சுக்கிட்டா என்னைய மாதிரி ஏமாளி கிடையாது. அன்புக்கினியவர்களே, உண்மைகளை நான் சொல்லுகிறேன், வாழுங்கள். வாழ வைக்கும் தெய்வத்திற்கு மகிமை சேர்ப்போம். நம்முடைய சொல் செயல் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கட்டும். திருப்பாடல் 19:14 இவ்வாறு கூறுகிறது, என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆக ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை, ஆக நம் சொல்லும் செயலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் உண்மையாகவே ஆண்டவருடைய இறையரசு பலுகி பெருகும். அறுவடை மிகுதி, வேலையாட்களுக்கு குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்மை நாம்
ஆண்டவருக்குள்ளே வளர்ப்போம். நமக்குள்ளே தேவையற்றதை அறுவடை செய்து அறுவடை மிகுதி நிறைய தப்பான எண்ணங்களை வச்சிருக்கிறோம், தப்பான ஆசைகளை வைத்திருக்கிறோம், தப்பான சிந்தனைகளை வைத்திருக்கிறோம். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த கலைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். காலையில 8 மணிக்கு 9 மணி வரைக்கும் தூங்குறது, அதிகாலையில் எழுந்திருக்கிறது எவ்வளவு நல்லது, ஆனா 8 மணிக்கெல்லாம் தூங்கி எழுந்திருக்கிறோம், கேட்டா ரெஸ்ட் எடுக்கிறோம், டயர்டா இருக்குது அப்படின்னு நம்ம செய்யறோம். நம்ம பொழைக்கணும்னு யாரு வேணாலும் நம்ம அழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சித்தாந்தங்களை எல்லாம் அறுவடை செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் நமக்குள்ளே அந்த அறுவடை மிகுதி, அதாவது களைகள் மிகுதி, அதையெல்லாம் அறுத்து தூக்கி எறிந்து விட்டு இறைவார்த்தையினால் நாம் வாழ்வு பெற வேண்டும். அத்தகைய மனிதர்களாக வாழ்வோம். தான் நான் என்கிற அகங்காரம் யாரிடம் இருக்கிறதோ, நான் தான் யோக்கியன், நான் தான் நல்லவன், நான் தான் சரி அப்படி யார் நினைக்கிறானோ அவன் தான் மற்றவனுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ சரியில், நீ திருந்துடா அப்படின்னா இவன் திருந்த மாட்டான். நீ திருந்தணும், நீ திருந்தணும், நீ திருந்த, நீ யோகியன் அயோக்கியன்டா, நீ அயோக்கியன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதாவது தன் யோக்கியன்னு காமிக்க நினைக்கிறவன் தான் அப்படி மற்றவங்கள அயோக்கியன் சொல்லுவான். அயோக் மற்றவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு யாரும் யோக்கியனாக இருக்கவே முடியாது. அப்படின்னா அவன் அயோக்கியன் அர்த்தம். அயோக்கியன் எல்லாரையும் அயோக்கியனாக பார்ப்பான், யோக்கியமானவன் யாரையும் அயோக்கியனாக பார்க்க மாட்டான், யாரை விமர்சனம் செய்ய மாட்டான். அந்த கண் கண்ணாடி உடைஞ்சதை போட்டிருக்கிறவன் அத்தனை பேரும் எல்லாரும் உடஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் உடஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் பாரு எல்லா முறையும் உடஞ்சு கிடக்குன்னு சொல்றது மாதிரி தப்பான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மனிதர்கள் மோசம் அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாரையும் மோசமா தான் பார்ப்பான். முதல்ல நமக்குள்ளே அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை நமக்குள்ளே ஆரம்பிக்க வேண்டும். யார் வீரன் தெரியுங்களா? தங்களை சீர்படுத்திக்கிறவன் தான் வீரன். முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை முதல்ல எடுத்தறி, பிறகு உன் கண்ணில் இருக்கிற பிறர் கண்ணில் இருக்க தூசி உனக்கு தெரியுங்கிறார். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற மரக்கட்டையை நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்புறமேட்டு மற்றம் பாவி சரியில்லைன்னு சொல்லலாம். அன்புக்கு நீ மற்றொரு கண்ணில் தூசி தான் இருக்குது, நம்ம கண்ணில் தான் மரக்கட்டை இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே முதல்ல நம்மை நெறிப்படுத்திக் கொள்வோம், அறநெறி சார்ந்த வாழ்வை வாழ கற்றுக்கொள்வோம். நமக்குள்ளே நல்ல அறுவடை செய்து களைகளை அகற்றி நல்ல விளைச்சலை கொடுப்போம். அந்த விளைச்சலின் பலனாக சொல்லும் செயலும் நம்ம இடமிருந்து வெளியே போகிற பொழுது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்பொழுது அறுவடை நிறைவாக இருக்கும், நம்முடைய வேலையை அதிகமாகும். அப்பொழுது ஆண்டவருக்கு நிறைய ஆன்மாக்களை நாம் சேகரிக்க முடியும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே இறைவா, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நீ சொல்லியது, அதுபோல நாங்களும் முதலில் எங்களை உள்ளிருந்து வெளிவருகிற தீமைகளை முதலில் அகற்றிவிட்டு நாங்கள் எங்களை நெறியோடு வாழ கற்றுக்கொண்டு நெறி சார்ந்த சொல்லும் செயலும் விளைச்சலாக பிறருக்கு கொடுத்து அதன் மூலமாக இறையரசு கட்டி எழுப்பக்கூடிய நல்வாழ்வை வாழ அருள்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையே இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பும் பயனுமான அப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் இந்த வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பு பயனுமான இந்த ரசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மானிப்பல் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமூந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் துருவம் நின்றும் கூலியும் பிறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகங்கு பரவி இருக்கும் துறவியின் நினைவு குந்திரலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய் தாமஸ் அக்வைனாஸ் ஏனி ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லா துருவ நிலையினராகிய அனைவரோடும் துருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு குந்திரலும். கண்கள் முடிகிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு குந்தும் துருமகோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசேப்பு, பிடித்த திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராய் இந்தோர் எங்கள் பாதுகாவலியாய் பிடித்த சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம்.
பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அந்தாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம் உமது இறக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராம் இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் துரு தூதர்களுக்கு முழைந்திரு எங்கள் பாவங்களை பாராமல் முத்துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தல்வீராக என்னென்னு வாழ்நாற்று செய்கின்றவன் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மருந்து உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர் அறுவடை மிகுதி நம்மிலும் உலகிலும் நல்லவற்றை ஆண்டவருக்கு அறுவடை செய்ய நமக்குள் இருக்கிற உலகில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் அகற்றி நற்பணியாற்ற இறைவன் அழைக்கிறார் இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர் மன்றாடுவோமாக ஆண்டவரை மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்கள் ரட்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைசுலார் ஹலேலுயா இயேசுவே ஆண்டவர் மரியே வாழ்க அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே பிடித மரியே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே புனித சலேத் மாதாவே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே